Hello friends, welcome to Hike My Career. In this video, we will talk about important questions in computer knowledge. Computer knowledge is very important. All bank exams, we will score a total cutoff. So, in this video, we collect previous year questions paper. We will post very important questions. If you want to go to the exam, you will see this video. இதுல வந்து क्वेश्चंस வர சான்ஸ் இருக்கு சோ இந்த வீடியோல வர பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चंस கண்டிப்பா எல்லா எக்ஸாமுக்கு வரும் சோ காம்போனன்ட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வாக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்சிஸ்டர்ஸ் third generation க்கு IC integrated circuits fourth generation க்கு microprocessor fifth generation க்கு artificial intelligence so component of generation of computer எல்லா exam க்கு ஒரு questions அல்லது ரெண்டு questions கேட்க chance இருக்கு so நல்லா பாத்துக்கோங்க first generation க்கு vacuum tubes second generation க்கு transistor third generation க்கு IC fourth generation க்கு microprocessor fifth generation க்கு artificial intelligence ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபோர் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபோர் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் இதுவும் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃபோர் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஸ்டோரேஜ் இதுதான் கரெக்ட் ஆர்டர் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஸ்டோரேஜ் ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஃபோர் ஆர்டர் கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்து இதில் எந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஸ்டோரேஜ் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட்டு சிபியூ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சிபியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இது அப்ரிவியேஷனில் கேட்கலாம் ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் இட் ஹேண்டில்ஸ் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் யூ கிவ் யுவர் கம்ப்யூட்டர் இட் ஹேண்டில்ஸ் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ALU ஏஎல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ரிவியேஷனுக்கு கேட்பாங்க ALU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இட் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் arithmetic and logic operations it is used to perform arithmetic and logic operations next question பாத்தீங்கன்னா keyboard இது எப்படி கேட்பாங்கனா keyboard வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி எல்லா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லையும் இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சன்ஸ் ஸோ QWERTY இந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க QWERTY பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காமன்லி அவைலபிள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் ஏ கீபோர்ட் பாப்புலர்லி நோன் அஸ் QWERTY ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும் QWERTY நோட் பண்ணிக்கோங்க QWERTY நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கீஸ் டைப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும் கீஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ் டாகிள் கீஸ் மாடிஃபையர் கீஸ் ஆல்ஃபாநியூமரி கீஸ் நாலு கீஸ் இருக்குது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது ஃபங்க்ஷன் கீஸ் டாகிள் கீஸ் மாடிஃபையர் கீஸ் ஆல்ஃபாநியூமரி கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ் பார்த்தீங்கன்னா F1 to F12 டாகிள் கீஸ் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லாக் நம் லாக் மாடிஃபையர் கீனா ஷிஃப்ட் ஆல்ட் கண்ட்ரோல் ஆல்ஃபா நியூமரி கீஸ்னால் A to EZ 0 to 9 ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கீஸ் டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபங்க்ஷன் கீஸ்னால் F1 to F12 டாகிள் கீஸ்னால் கேப்ஸ் லாக் நம் லாக் மாடிஃபையர் கீனா ஷிஃப்ட் ஆல்ட் கண்ட்ரோல் ஆல்ஃபா நியூமரி கீஸ்னால் A to EZ 0 to 9 ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்து இதில் எது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டி ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்து இதில் எது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்னா C++ ஜாவா
பைத்தான் விஷுவல் பேசிக் டாட் நெட் ரூபி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தான் விஷுவல் பேசிக் டாட் நெட் ரூபி ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ஃபைவ் லாங்குவேஜஸ் நேமை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது ஒரு க்வெஷ்சன்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ் ஏற்கனவே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் மாதிரி இது ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ் இதுவும் நாலு சாய்ஸ் கொடுத்து இதில் எது ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் COBOL கோபால் சி ஃபோர்ட்ரான் ஸோ இந்த நாலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க பேசிக் கோபால் சி ஃபோர்ட்ரான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வர சான்ஸ் இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜஸை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா பேங்க் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் பேப்பர்லையும் இது ஒரு க்வெஸ்சன்ஸ் வராமல் இருக்காது இது பார்த்தீங்கன்னா 1 bit = 0 or 1 நோட் பண்ணிக்கோங்க 1 bit வந்து 0 or 1 நெக்ஸ்ட்டு 1 byte வந்து 8 bits 1 byte = 8 bits நெக்ஸ்ட்டு 1 kilobyte = 1024 byte மோஸ்ட்லி எது கேட்பாங்கன்னா இது ரெண்டு தான் கேட்பாங்க 1 bit = 0 or 1 1 byte = 8 bits இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ 1 kilobyte = 1024 byte 1 megabyte = 1024 kilobyte 1 gigabyte = 1024 megabyte ஜிபினா ஜிகாபைட் 1 terabyte = 1024 gigabyte 1 petabyte = 1024 terabyte 1 exabyte = 1024 petabyte 1 zettabyte = 1024 exabyte 1 yottabyte = 1024 zettabyte ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ 1 bit = 0 or 1 1 byte = 8 bits 8 bits நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எ குரூப் ஆஃப் 4 bits இஸ் கால்ட் ஏ நிபிள் இது நிறையா க்வெஸ்சன் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க நிபிள்னா என்னென்னு எ குரூப் ஆஃப் 4 bits இஸ் கால்ட் ஏ நிபிள் 4 bits தான் நிபிள்னு சொல்லுவோம் எ குரூப் ஆஃப் 4 bits இஸ் கால்ட் ஏ நிபிள் A byte is also known as octant. Next, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு க்வெஸ்சன்ஸ் வராமல் எந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்காது ஸோ இது என்னென்னா ஆர்டரிங் ஆஃப் மெமரி இது என்னென்னா ஒரு 4 bytes கொடுத்து இதில் எது லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஒரு 4 bytes கொடுத்து இதில் எது லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லாட்டி ஸ்மாலஸ்ட் சேஃப் ஸ்பேஸ் எது ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த ஆர்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து ஸ்மாலஸ்ட் ஆர்டர்லேருந்து கொடுத்துருக்கேன் கேபினா கிலோபைட் எம்பினா மெகாபைட் ஜிகாபைட் டிபி பிபி இபி இஜட்பி ஒய்பி ஸோ இந்த ஆர்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வராமல் இருக்காது இப்போ பாருங்கன்னா இந்த 4 கொடுக்குறாங்க இந்த 4 கொடுத்து கேபி எம்பி ஜிபி டிபியில் எது லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் கேட்டிங்கன்னா டிபி இதில் எது ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் கேட்டிங்கன்னா கேபி ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ ஆர்டரிங் ஆஃப் த மெமரி பார்த்திங்கன்னா கேபி எம்பி ஜிபி டிபி பிபி இபி இஜட்பி ஒய்பி இது ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் அதான் நான் ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்லிடுறேன் ஸோ க்வெஸ்சன்ஸ் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் நான் வந்து மொத்தமாக கொடுத்து எது லார்ஜஸ்ட் ஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆன்சர் ஒய்பி இதில் எது ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கேபி இப்போ இந்த 4 எது லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒய்பி எது ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா பிபி ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டரிங் கேட்பாங்க ஸோ இந்த ஆர்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டரிங்கை நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ரிவியேஷன் எம்பிபிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் நெக்ஸ்ட் அப்ரிவியேஷன் பேசிக் பிகைனஸ் ஆல் பர்போஸ்
சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ரிவியேஷன், அடிக்கடி கேட்டிருக்காங்க. பேசிக் பார்த்தீங்கன்னா பிகைனஸ் ஆல் பர்போஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு. நெக்ஸ்ட்டு கோபால் பார்த்தீங்கன்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ், காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த ரெண்டு அப்ரிவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரிங் ஆஃப் மெமரியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ஆர்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், காம்பனண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வர கொஷின்ஸை நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.